இவளுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் இதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இவளுக்கு எந்த சட்டத்தில் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது? இதற்கென்று சட்டத்தில் எது அனுமதி இருக்கிறதா? ஆக சட்ட உரிமையே இல்லாமல், சட்ட அனுமதியே இல்லாமல் இவர்கள் இப்படி ஒரு தொலைக்காட்சியை தடை செய்கிறார்கள் சொன்னால் இதை விட கொடுமை மிசா காலத்தில் கூட நடந்ததில்லை. ஆக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் கேட்கிறேன், பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாகவும் நான் இதை, அவர்கள் சார்பாகவும் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்று சொன்னால் இது ஒரு அராஜகமான போக்கு. மத்திய மாநில அரசு சேர்ந்து செய்கிற, மாநில அரசு தூண்டுதலில் செய்கிற செயல்தான் இது. ஜெயடிவியை எப்படியாவது ஒழித்து விடலாம், அதனை தடை செய்து அதை முழுவதுமாக அழித்து விடலாம் என்று கணக்கு போடுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் கனவு நனவாகப் போவதில்லை என்பதை மட்டும் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். அந்த தீர்மானத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. ஏற்கனவே அவர்கள் தீர்மானம் போட்ட தீர்மானம், நமதி எம்ஜிஆரையும் தொலைக்காட்சியையும், ஜெயா தொலைக்காட்சியையும் நாங்கள் மீட்டெடுப்போம் என்று தீர்மானம் போட்டார்கள். அது தனி உடைமை சொத்து, அது வந்து தனியாருடைய சொத்து, அதை இவர்கள் எப்படி மீட்டெடுக்க முடியும்? அதனுடைய நடவடிக்கை தான் இது. ஆக முட்டாள்கள் ஆளுகிற நாட்டிலே அறிவாளிகளுக்கு இடமில்லை என்று சொல்வார்கள். எனவே இவர்கள் வந்து முட்டாள்கள் ஆளுகிற நாடாக இப்பொழுது தமிழ்நாடு இருக்கிறது. எனவேதான் இது யாருடைய சொந்தம், யாருக்கு சொந்தமான இடம் என்பது கூட இந்த நமதி எம்ஜிஆரும் ஜெயடிவியும் இந்த நிறுவனம் யாரை சேர்ந்தது என்று கூட தெரியாமல் முட்டாள்தனமாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தினுடைய வெளிப்பாடுதான் மத்திய அரசை தூண்டிவிட்டு இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் துணை போகிற மத்திய அரசை நினைக்கிற போதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இவர்கள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் மத்திய அரசு என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். மகேஷ் மகேஷ்.